Good morning, children. Now we will see the lesson adaptation in plants. Last week we will see one page. Now we will see the next page. Plants in plains with heavy rainfall. Plains la iruka plants, heavy rainfall la iruka plants la eppadi valarum. Some plants receive heavy rainfall. The weather is hot and damp in these areas. This area la weather vandu hot ah irukum damp ah irukum. This grows in these areas have many leaves and do they shed them in autumn season. The autumn season la idhula iruka leaves alla mostly enna aidum shed their leaves. Most leaves found in these areas remain green throughout the year. மீதி எல்லாமே ரிமைனிங் த்ரூ அவுட் தி இயர் ஃபுல்லாக க்ரீன் கலர் லீவ்ஸ் எப்பயுமே இருக்கும். அந்த பிளான்ஸுக்கு பேர் எவர் க்ரீன் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் ரப்பர், கோகோனட் அண்ட் டீ ட்ரீஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரீஸ் தட் க்ரோ ஹியர் இன் ஸ்மாலர் பிளான்ஸ் சச் அஸ் சுகர் கேன், காட்டன் அண்ட் ரைஸ் ஆல்சோ க்ரோ ஹியர். தீஸ் ஆர் ஆல் க்ரோ இன் பிளான்ஸ் பிளெயின்ஸ் இன் ஹெவி ரெயின்ஃபால். நெக்ஸ்ட் பிளான்ஸ் இன் மவுண்டைன்ஸ். மவுண்டைன்ஸில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது? இட் ஜென்ரலி கோல்டர் இன் மவுண்டன்ஸ் தேன் இன் பிளெயின்ஸ். பிளெயின்ஸை விட மவுண்டன் சீசனில் கோல்டு நிறைய இருக்கும், நல்லா ஜில்லுன்னு இருக்கும். மோஸ்ட் ட்ரீஸ் இன் ஃபவுண்டர் க்ரோ டால் அண்ட் ஸ்ட்ரைட். மவுண்டனில் இருக்க ட்ரீஸ் மோஸ்ட்லி நல்ல டாலாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். தீஸ் ட்ரீஸ் ஆர் யூஸ்வலி கோன் ஷேப்டு. அது எப்பயுமே கோன் ஷேப்பாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்லைட் ஸ்லோ ஆஃப் தி பிரான்ச்சஸ். இதில் ஸ்னோ பட்டாலும் அப்படியே ஸ்லைடாக அந்த ஸ்னோ கீழே விழுந்துடும், அதனால தான் கோன் ஷேப்பில் இருக்குது. மோஸ்ட்லி ட்ரீஸ் ஆர் ஸ்மால் அண்ட் நீடில் லைஃப் லீஃப். லீஃப் எல்லாமே நீடில் மாதிரி தான் இருக்கும். த மோஸ்ட் ட்ரீஸ் டு நாட் ஹாவ் ஃப்ளார்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் பியர் கோன்ஸ் அண்ட் கேரி சீட்ஸ் இன்சைடு. இதில் வந்து நிறைய சீட்ஸ் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் தி சீட்ஸ் டு நாட் ஹாவ் ஃப்ளார் இருக்காது. மீதி எல்லாமே இந்த மரத்தில் இருக்காது. ஃப்ளார்லாம் பூலாம் பூக்காது இந்த மரத்தில். எக்ஸாம்பிள் ஃபர் ஃபைன் அண்ட் சிடாக் ட்ரீஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரீஸ் தட் க்ரோ ஹியர். ஸ்மாலர் பிளான்ஸ் சச்சஸ் மோசஸ் அண்ட் ஃபோன்ஸ் ஆல்சோ க்ரோ ஹியர். இதெல்லாம் பெரிய பெரிய ட்ரீஸு. சின்ன இது என்னென்னா மோசஸ் அண்ட் ஃபோன்ஸ், இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்மாலர் ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு பிளான்ஸ் இன் டெசர்ட். டெசர்ட்டில் என்னென்ன பிளான்ட்? வெலஸ் ரெயின்ஃபால். டெசர்ட்டில் வந்து மழையே இருக்காது. பிளான்ஸ் ஃபவுண்ட் இன் டெசர்ட் இஸ் சர்வைவ்ஸ் வெரி லிட்டில் வாட்டர். அதில் கொஞ்சமாக கிடைக்கிற வாட்டரை வச்சு அந்த பிளான்ஸ் நல்லா வளரும். இந்த ஸ்டெம் ஆஃப் பிளான்ட் க்ரோயிங் இன் டெசர்ட் இஸ் க்ரீன் அண்ட் ஹாவ் குளோரோஃபில். அதோட ஸ்டெம் வந்து க்ரீன் கலரில் இருக்கும் குளோரோஃபில்காக. தி ஸ்டெம் ஹெல்ப்ஸ் டு ஃபோட்டோசிந்தசிஸ். எல்லா செடியிலையும் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு லீவ் யூஸ் ஆகும், ஆனால் டெசர்ட்டில் இருக்க பிளான்ட்டுக்கு ஸ்டெம் இஸ் ஹெல்ப்ஸ் டு ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்னென்னா ப்ரிப்பர் ஃபுட்டு. ஒரு பிளான்ட்டுக்கு அதுக்கு தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸ்டெம் ஆர் திக் அண்ட் ஸ்டோர் வாட்டர். ஸ்டெம் எப்படி இருக்கும்னா திக்காக இருக்கும், ஏன்னா அதில் வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். லீவ்ஸ் அண்ட் ஸ்மால் கவர்டு வித் வேக்ஸ் கோட்டிங். லீவ்ஸ் எல்லாத்துலேயுமே வேக்ஸ் கோட்டிங். வேக்ஸ் கோட்டிங்னா மெழுகு தடவுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் அது ப்ரொடெக்ட் தி பிளான்ஸ் லாஸிங் வாட்டர் த்ரூ லீவ்ஸ். அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அந்த பிளான்ட்டை வந்து தண்ணி வெளியில் வராமல் பாதுகாக்கிறதுக்காக லீவ்ஸ் அப்படி அமைஞ்சிருக்கு, தண்ணி வேஸ்ட் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்காக. சம் டெசர்ட் பிளான்ஸ் ஹவ் ஸ்பின்ஸ் அண்ட் தான்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லீவ்ஸ். ஸ்பின்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் தி லாஸ் ஆஃப் வாட்டர். இது எதுக்கு தான்ஸு ஸ்பின்ஸ் எது கிடைக்குதுன்னா அந்த லாஸ் ஆஃப் வாட்டர், வாட்டர் வந்து லாஸ் ஆகாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஸ்பின்ஸு தான்ஸ் அப்படின்னு அதெல்லாம் இருக்கும். தான்ஸ் அப்படின்னா முள் முள் அதெல்லாம் அந்த செடியில் இருக்கும். எக்ஸாம்பிள் கேக்டஸ், டேட் பாம்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் பிளான்ஸ் க்ரோ ஹியர். நெக்ஸ்ட் பிளான்ஸ் இன் சாஷன் கோஸ்டல் ஏரியாஸ். கோஸ்டல் ஏரியாஸ்னால் கடலோர பகுதியில் இருக்கிறது. கோஸ்டல் ஏரியாஸ் ஆஃப் ஹை சாயில் கண்டென்ட். கடலோர பகுதியில் மணல் தான் நிறையா இருக்கும், அதில் வர்ற பிளான்ட்டு தான் கோஸ்டல் ஏரியாஸில் வர பிளான்ட்டு. தீஸ் சைன் கோஸ்டல் ஏரியாஸ் அவுட் கோயிங் ப்ராப்ளம் இஸ் சால்ட் கண்டென்ட் சாயில் வித் ரூட்ஸ் க்ரோ அபவ் தி சாயில். அங்கே அந்த சாயிலுக்கு மேலே ரூட் இருக்கும். எல்லா பிளான்ட்லேயும் ரூட்டு சாயிலுக்கு அடியில் இருக்கும், ஆனால் இந்த கோஸ்டல் ஏரியாஸில் இருக்க இந்த பிளான்ட்டில் ப்ரீத் பண்ணுறதுக்காக ரூட் வந்து எங்கே இருக்கும்னா சாயிலுக்கு மேலே இருக்கும். அப்சர்வ் கேஸஸ் டைரக்ட்லி ஃப்ரம் ஏர் மீன்ஸ் தே ஆர் கால்ட் ப்ரீத்திங் ரூட்ஸ். அதனால் இந்த ரூட்ஸுக்கு பேர் ப்ரீத்திங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரூட்ஸ். தீஸ் ரூட்ஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு டேக் வாட்டர் டு அதர் நியூட்ரியன்ஸ் டு ரெக்வயர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த ரூட்ஸ் தான் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான வாட்ரு ஏரு எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் மேங்க்ரூவ் ட்ரீஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரீஸ் க்ரோஸ் ஹியர். திஸ் ஆர் ஆல் திஸ் ஆர் மேங்க்ரூவ் ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு அக்வாட்டிக் பிளான்ட். அக்வாட்டிக் பிளான்ஸ் அப்படின்னா தண்ணியில் இருக்க பிளான்ஸ். பிளான்ஸ் க்ரோ இன் வாட்டர் இஸ் கால்ட் அக்வாட்டிக் பிளான்ஸ். அக்வாட்டிக் பிளான்ஸ் த்ரீ டைப்ஸ் என்னென்னா ஃப்ளோட்டிங்,
ஃபிக்ஸ்டு அண்ட் அண்டர் வாட்டர். ஃப்ளோட்டிங் அப்படின்னா தண்ணியில் மிதக்கிற பிளான்ட்டு, ஃபிக்ஸ்டு அப்படின்னா ஃபிக்ஸாக இருக்க பிளான்ட்டு, அண்டர் வாட்டர்னா தண்ணிக்கு அடியில் இருக்க பிளான்ட்டு. ஃபஸ்ட் ஒன் வி ஹாவ் டு சி ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ். ஃப்ளோட் அண்ட் வாட்டர் இஸ் கால்ட் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ். தண்ணியில் மிதக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அடாப்டேஷன். ரூட்ஸ் ஆஃப் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் ஆர் நாட் ஃபிக்ஸ்டு பட் ஹேங் இன் வாட்டர். இது வந்து நாட் ஃபிக்ஸ்ட் ஆகாமல் அப்படியே தண்ணியில் மிதந்துட்டுருக்கும். These plants are light and small with spongy stem. அதோட ஸ்டெம் எப்படி இருக்குன்னா லைட்டாக ஸ்பான்ச்சினா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். They help them to float on water. ஏன் அப்படி இருக்குன்னா தண்ணியில் மிதக்கிறதுக்காக அப்படி இருக்குது. எக்ஸாம்பிள் டக்வீட் அண்ட் வாட்டர் ஹைசானிக் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ். இதுதான் உள்ள அதோட ஸ்டெம் வந்து எப்படி ஸ்பான்ச்சியாக லைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் அது. தட் ஒன் ஸ்டெம். நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு பிளான்ட். ஃபிக்ஸ்டு பிளான்ட் பிளான்ஸ் தட் ஹாவ் தே ஃபிக்ஸ்டு பாட்டம் ஆஃப் தி பாண்ட் இஸ் கால்டு ஃபிக்ஸ்டு பிளான்ட். அந்த குளத்தில் அடியில் தண்ணிக்கு அடியில் நல்லா ஃபிக்ஸடாக இருக்கிற பிளான்ட்டுக்கு பேர் தான் ஃபிக்ஸ்டு பிளான்ட்டு. இந்த ஃபிக்ஸ்டு அக்வாட்டிக் பிளான்ஸ் ஆர் தின் லாங் அண்ட் ஹோலோ ஸ்டெம். தே ஹெல்ப்ஸ் தெம் டு ரீச் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் தி பாண்டு. இதில் அடியில் பாண்டு தண்ணியிலேருந்து மேலே வரைக்கும் அதோட ஸ்டெம் இருக்கும், மேலே லீஃப் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஃபிக்ஸ்டு பிளான்ட்டு. தே ப்ராட் லீஃப் கேர் ஃப்ளோட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி வாட்டர். அது தண்ணி மேலே லீஃப் வந்து மிதந்துட்டுருக்கும். த ஹெவி த லீவ்ஸ் ஹாவ் ஏ ஹெவி வேக்ஸ் கோட்டிங் சர்ஃபேஸ் ப்ரிவென்ட்ஸ் த ரோட்டிங் ஆஃப் வாட்டர். அது மேலே லீஃப் மேலே வேக்ஸ் கோட்டிங் இருக்கும், அதாவது தண்ணி பட்டால் ஒட்டாத மாதிரி வேக்ஸ் தடவி இருக்கும். இந்த ஸ்டொமேட்டோ ஆர் ப்ரெசன்ட் அந்த அப்பர் சைட் ஆஃப் த லீவ்ஸ் த்ரூ த பிளான்ட்ஸ் இஸ் டேக் அவுட் ஃப்ரம் அந்த லீஃபில் மேலே லைட் ஹோல் ஸ்மால் ஸ்டொமேட்டா இருக்கும். ஸ்டொமேட்டா மீன்ஸ் ஸ்மால் ஹோல். திஸ் ஒன் வே ஹவு டு யூஸ் தட் பிளான்ட் மீன்ஸ் த ஏர் அண்ட் வாட்டர் ஆர் இன்சைட் தி ஹோல் ஆஃப் தி லீஃப் தே ப்ரிப்பர் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் மீன்ஸ் ஃபுட் ப்ரிப்பர் ஃப்ரம் தி பிளான்ட். எக்ஸாம்பிள் லோட்டஸ் அண்ட் வாட்டர் லில்லி ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபிக்ஸ்டு பிளான்ட். நெக்ஸ்ட் அண்டர் வாட்டர் பிளான்ட். தண்ணிக்கு அடியில் உள்ளதான் அண்டர் வாட்டர் பிளான்ட். பிளான்ட்ஸ் ஆர் நேரோ அண்ட் லீவ்ஸ் ஆர் ஸ்டொமேட்டோ. அந்த பிளான்ட்ஸ் த்ரூ தேயர் பாடி சர்ஃபேஸ் டேக் த்ரூ ஏர். த பாடி சர்ஃபேஸ் ஏர் வந்து அடியிலேருந்து எடுத்துக்கும். இது தண்ணிக்கு அடியில் உள்ள பிளான்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் டேப் கிராஸ் அண்ட் பாண்ட் பீட் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட்டர் அண்டர் வாட்டர் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீனஸ் ஃப்ளை ட்ராப் இன்செக்ட்ஸ் பிளான்ட். வீனஸ் ஃப்ளை ட்ராப் அதாவது இன்செக்டிவோரஸ் பிளான்ட், அதாவது இன்செக்ட் சாப்பிட்ற பிளான்ட், அதுக்கு பேர் தான் இன்செக்டிவோரஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வீனஸ் ஃப்ளை ட்ராப், பிச்சர் பிளான்ட் அண்ட் சன்டியூ ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்செக்டிவோரஸ் பிளான்ட். அப்படின்னா இந்த லீஃபில் ஒரு சின்ன பூச்சி வந்து உட்காந்துச்சுன்னா அப்படியே க்ளோஸ் ஆயிடும், க்ளோஸ் ஆகி அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி சாப்பிட்ரும். அதுதான் அதோட ஃபுட்டு. அதனால தான் இது இன்செக்டிவோரஸ். இன்செக்டிவோரஸ்னா இன்செக்ட்ஸை சாப்பிட்ற பிளான்ட், தட் இஸ் இன்செக்டிவோரஸ் பிளான்ட்டு. திஸ் ஒன் பிச்சர் பிளான்ட்டு. பிச்சர் பிளான்ட்டு ஸ்டிக்கி லிக்விட் இஸ் தேர். ஒன் இன்செக்ட் இஸ் கம் இன்சைட் மீன்ஸ் த லிக்விட் அது த லிக்விட் இஸ் ஸ்டிக் ஸ்டிக்னா அப்படியே ஒட்டிக்கும். ஒரு பூச்சி வந்து இருந்தோன்னா அப்படியே ஒட்டிக்கும். ஒட்டினோன்னா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அந்த பூச்சியை சாப்பிடும். தட் ஒன் இஸ் இன்செக்டிவோரஸ். நெக்ஸ்ட் சாப்ரோஃபைட்டிக் பிளான்ஸ். பிளான்ஸ் கேனாட் மேக் தேர் ஃபுட் ஓன் அப்சர்வ் ஃப்ரம் தி பிளான் டெட் பிளான்ஸ் அண்ட் அனிமல் இஸ் கால்டு சாப்ரோஃபைட்டிக் பிளான்ஸ். இது வந்து டெட் பிளான்ஸ் அனிமல்ஸ்லேருந்து ஒரு ஃபுட்டை அப்சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு தான் சாப்ரோஃபைட்டிக் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தி பிளான்ஸ் டூ நாட் ஹாவ் குளோரோஃபில். இதுக்கு குளோரோஃபில் கிடையாது, அதனால் க்ரீன் கலரில் இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, இந்தியன் பைப் அண்ட் கோரல் ரூட்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் சாப்ரோஃபைட்டிக் பிளான்ஸ். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.